உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜே ஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான லொக்கேஷனில் ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ரீசேல் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டினா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி, அதாவது ஆவடியில் TNHP, ஆவடி ஹவுசிங் போர்டு, TNHP, அந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து இந்த ரீசேல்ஸ் வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதோட லொக்கேஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம வீட்டை போய் பார்க்கலாம். கரெக்டாக ஆவடி மார்க்கெட்டிலேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போகிற ஃப்ரண்டேஜ் ரோடு இது தான். ஆக்சுவலாக வந்து 20 ஃபீட் ரோடு இது, ஆக்சுவலாக 20 ஃபீட் ரோடு இது சரிங்களா. அந்த டெட் எண்டில் நமக்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு. வெஸ்ட்டு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு, வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது மேற்கு திசையை நோக்கி வீடு அமைஞ்சிருக்கு, லேண்டும் வீடும் வந்து மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு. பாருங்க, வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்க்கலாம். வீடு நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா டெட் எண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார் விட்டுருந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கார் பார்க்கிங் வீட்டு முன்னாடியே விட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல வசதியான ஒரு வீடு தான் இந்த இருக்குல்ல. இந்த வீடு தாங்க, இந்த வீடு தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது மெயின் கேட்டு பார்த்தீங்களா, இது மெயின் கேட்டு. நல்லா வீடு பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது சரிங்களா. அதாவது 3BHK, கீழே வந்து டபுள் பெட்ரூமு, மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மட்டும் இருக்குது. ஃப்ரண்டில் அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அதை நான் மேலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீட்டை சுற்றி எல்லா அட்மாஸ்பியரையும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மார்க்கெட்டு, ரிலையன்ஸ் டென்ட்டு, அந்த மாதிரி ஸ்டூடியோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல்லேருந்து உங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், இந்த வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வாங்க, இது வந்து ஃப்ரண்டேஜுங்க பார்த்தீங்களா. இது ஃப்ரண்ட் கேட்டு, நல்லா ஃப்ரண்ட்டில் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் கேட் போட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே டூ வீலர் பார்க்கிங் விடுற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. இபி, இது இபி கனெக்ஷனு. இதில் வந்து இபியில் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸும் இருக்குது, 3 ஃபேஸும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கதவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த உட்லேயே கொடுத்துருக்குறாங்க, நல்லா அருமையாக இருக்குது. கதவுலாம் பார்த்திங்கன்னா நல்லா உட்ல கொடுத்துருக்காங்க, நல்லா அருமையாக இருக்குது. டிசைனிங்கும் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. இது ஹாலுங்க, ஹால் நல்ல விசாரணை பெருசாக இருக்குங்க. ஹால் வந்து நல்ல பெருசாக இருக்குது, சரியான பெருசு ஹாலு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹாலை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெருசாக இருக்குது. ஷோகேஸ் வைக்கிறதுக்கு கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா. டிசைனிங் அந்த ஃபேனுக்கு எல்லாருமே டிசைனிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்லா அருமையாக இருக்குது ஹாலை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து ஈஸ்ட் திசையை நோக்கி உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்ட் திசையை நோக்கி உங்களுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உள்ளே வந்த உடனே ஒரு பெட்ரூம்ங்க, ஃபுல்லாகவே கபோர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிவிசி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் விண்டோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து உட்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோ இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸுங்கள் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கபோர்ட் அடித்து அதில் வந்து உங்களுக்கு வந்து பிவிசி டோர் ஓப்பன் பண்ணி பீரோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா டோருமே உங்களுக்கு உட்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம், இந்த பெட்ரூம்குள்ள அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளோசர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 7 ஃபிட்டே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. ஷவர் இருக்குது, ரெண்டு பைப் இருக்குது. உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளாஸ் வச்ச விண்டோ கொடுத்துருக்காங்க. மொஸ்கட்டோ இதுவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பெட்ரூம்ல உள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க.
மேலே திங்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன பிவிசி டோரால் கம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து காமன் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, காமன் பாத்ரூம் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம், இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கபோர்டில் உங்களுக்கு டிவிசி டோரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், வீடு பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா வீடு தான் ஸ்க்ரீன் போர்டு உங்களுக்கு ஸ்கிரீனில் கம்பி கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ்அப் டோர் இருக்கும் உங்களுக்கு விண்டோவில். அதேமாதிரி மேலேயும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க, டிவிசி டோரால் க்ளோஸ் பண்ணி கபோர்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இது ட்ரெஸ் வைக்கிறது இதுவும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதுவும் டிவிசி டோரால் வந்து உங்களுக்கு கபோர்டை க்ளோஸ் பண்ணி டிவிசி டோரால் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன், கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவோம், க்ளோஸிங் டோர் போட்டு டிவிசி டோரால் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாமம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிவிசி டோரெல்லாம் போட்டு கிளாஸ் டோர் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் டப்பில் கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் உங்களுக்கு எல்லா கபோர்டும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்க் இருந்தால் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து சமையல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா கிச்சன் வந்து நல்லா விஸ்தாரமாகவும் நல்லா பார்க்குறதுக்கு சிம்பிளாக நல்லா அழகாகவும் இருக்கும் கிச்சனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சமையல் அறை மெயின், எந்த வீடு வாங்க போனாலும் அந்த வீட்டு இல்லத்தரசிகள் வந்து அந்த நாட்களில் முக்கால்வாசி நாள் கழிக்கிறதே வந்து அவங்க வந்து அந்த சமையல் அறையில் தான் கழிப்பாங்க. அது எந்த தாயாக இருக்கட்டும், எந்த இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு வந்த உடனே எல்லாருமே வந்து மெயினாக வந்து கிச்சன் தான் பார்ப்பாங்க. அந்த விதத்தில் கிச்சன் இங்கே அருமையாக அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு வீடு. நல்லா பெயிண்டிங் வந்து லைட் க்ரீன் அடிச்சிருக்காங்க, அதோட இங்கே கொஞ்சம் டார்க் க்ரீன் அடிச்சிருக்காங்க. இங்கே லைட் கலரில் இருக்குது, நல்லா வீடு அமைப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா அமைப்பாக இருக்குது. இதில் என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து ஹால் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக விசாரமாக இருக்கும். வந்து பார்த்து நான் லாங் ஷாட் எடுத்துக்காருப்பேன், ஹால் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா பளிச்சுருக்கு வீடு வந்து, நல்லா பளிச்சுருக்கு வீடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போகலாம், அதாவது இந்த லேண்ட் வித் பில்டிங் சிஎம்பி அப்ரூவ்டுங்க, டிஎன்ஹெச்பி. லேண்ட் ஏரியா வந்து 20x45, 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் ஏரியா வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா, 3BHK வீடு தான். ரெண்டாவது பில்டிங் ஏஜ் வந்து உங்களுக்கு இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா 11 வருஷம் ஆகுது. நல்லா கரெக்டானதான், 11 வருஷங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வருடங்கள்லாம் கிடையாது. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குற வீடு நான் நம்பி வாங்கின காரணம் என்னென்னா, அப்போம்லாம் எம்சாண்ட் கிடையாது, ஆத்து மணல் தாங்க. அந்த ஸ்ட்ராங் நல்லாயிருக்கும். இப்போ எம்சாண்டோட ஆத்து மணலை கம்பேர் பண்ணும்போது ஆத்து மணல் பெஸ்ட்டு. நல்லா இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு 4000 ரூபா கொடுத்து வந்து மணல் வச்சுக்கிட்டனாலே இன்றைக்கி 4 ரூபா கிட்ட வந்துடுது உங்களுக்கு. அதுவும் கரெக்டான மணல் கிடைக்குமாங்கிறது சந்தேகத்துக்குரிய இதாக இருக்குது, ரொம்ப ரேராக தானே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அப்போ உள்ள வீடு என்னப்பா உங்களுக்கு ஆத்து மணல் தான் கட்டியிருக்காங்க. இது வந்து மேலே ஒரு பெட்ரூமுங்க, மேலே ஒரு பெட்ரூமு, மேலே எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே பிவிசி டோரில் உங்களுக்கு ஸ்லாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே கபோர்டும் வந்து உங்களுக்கு வந்து பிவிசி டோரில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க, ஒரு ரெண்டு விண்டோ இருக்குது. விண்டோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒட்டுதாங்க, விண்டோ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் டைப்பில் உங்களுக்கு அருமையாக இருக்குது. பார்த்திங்களா எல்லாமே டைல்ஸ்லாம் ஒரு 7 ஃபீட்டுக்கு ஹைட்டுக்கு தான் நல்லா ஒட்டியிருக்காங்க டைல்ஸ்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. மஸ்கோட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து கொசு வராதபடி வளைகள் வந்து அடித்து வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுக்குமே வளைகள் வந்து அடித்து வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன பால்கனி, இந்த இதில் வந்து சும்மா ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. அப்படிங்களா நல்ல ஏரியாவும் உங்களுக்கு அருமையான ஏரியா,
ஆவடி ஹவுசிங் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் விரும்பி வந்து வாங்கக்கூடிய ஏரியா. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஒரு மார்க்கெட் மெயின் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் டிப்போவாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வீட்டிலேருந்து வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மிஞ்சி போனால் ஒரு இந்த இங்கேருந்து இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்ரு ஒரு அதுதான் அரை கிலோமீட்டர் கூட வராது. இங்கேருந்து நீங்கள் மெயின் மார்க்கெட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராது, அரை கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அங்கே பாருங்கள் உமன் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், உமன் ஸ்டேஷன், இங்கே ஒரு சர்ச் இருக்குது, இங்கே பக்கத்துலேயே சர்ச் இருக்குது. இந்த ஹவுசிங் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்து, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், 24 ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கிளினிக்காக இருக்கட்டும், கிளினிக்கை பொறுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 கிளினிக் நம்ம இந்த ஏரியாவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதேமாதிரி ஒரு ஸ்கேன் சென்டராக இருக்கட்டும், இங்கே ரெண்டு ஸ்கேன் சென்டர் இருக்குது, சோனா ஸ்கேன் சென்டர் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஸ்கேன் சென்டர் இங்கே இருக்குது. அதேமாதிரி ஒரு ஜிம்மாக இருக்கட்டும், 2-3 ஜிம் இருக்குது, இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கால் கிலோமீட்டரில் உங்களுக்கு கால் கிலோமீட்டர் கூட வராது. நான் கொஞ்சம் அதிகமாக சொல்லிடலாம், கம்மியாகிடக்கூடாதுல்ல. அதாவது வந்து நான் சொல்கிற கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துடலாம், தப்பு கிடையாது, ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. அதனால் சொல்கிறேன், எல்லாமே ஒரு ரெண்டு தெருவு கடந்து தான் இருக்குது, எல்லாமே ரெண்டு தெருவு கடந்து தான் இருக்குது. இது மெயின் ரோட், மெயின் ரோட்லேருந்து ஒரு நம்ம ஒரு ரெண்டு தெருவு, ஒரு 3 தெருவு தள்ளி இங்கே இந்த வீடு அமைஞ்சிருக்கனால எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள 4 கிலோமீட்டர் வாங்கலாம், 4 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இது பக்கத்துலேயே ஒரு ஒரு எத்தனை மீட்டர் இருக்கும், ஒரு 100-150 மீட்டரில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. அதேமாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் இங்கேயும் பக்கத்துலேயும் ஒரு கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, நர்சரி ஸ்கூல் இருக்குது. அப்படி ஏகப்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க. ஒரு 200-300 மீட்டருக்குள்ளே தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு ஜிம்மாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடியோ, ரிலையன்ஸ் ஸ்டெண்டு, எல்லாமே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எந்த டைத்துலனாலும் ட்ரெயினில் இறங்கி நீங்கள் நடந்து வரலாம். அந்த கூடிய அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 லாக்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏற்கனவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேண்டிங் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 7000 ரூபாய்க்கு மேலே போகுது. இன்றைக்கி பர் ஸ்கொயர் ஃபீட் 7000 ரூபாய்க்கு மேலே போகுது, 7500 ரூபா போகுது. அப்படி கணக்கு பார்த்தாலும் இன்றைக்கி லேண்டே இன்றைக்கி வந்து 70 லட்சம் ரூபாய்க்கு ஆயிடுச்சு. இவங்க வந்து 85 சொல்கிறாங்க. நெகசபிள், நெகசபிள்னால் உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி நெகசபிள் தான், கம்மியாக தான், ஒரு 50-1 தான் அவங்க கம்மி பண்ணுவாங்க. ரொம்பலாம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டைரக்ட் ஓனர், நம்ம வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து டைரக்ட் ஓனர் தான் வீடியோவை எடுப்போம். காரணம் என்னென்னா, நமக்கு டைரக்ட் ஓனர்னால் பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு வகையில் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஒரு ரெண்டு கான்செப்ட் தான், வீடு வாங்குறவங்க, விற்கிறவங்க என்ன கஷ்டத்துக்காக விற்கிறாங்களோ, வீடு வாங்குறவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்து வாங்குறாங்களோ. இன்றைக்கி 80 லட்சரூபா 85 லட்சரூபான்னு அன்றைக்கி யாரும் கையில் வச்சுட்டு இருக்காரு கிடையாது. லோனை போடுவாங்க, 10-20-25 வருஷத்துக்கு லோனை போடுவாங்க, நகையை வைப்பாங்க, வட்டிக்கு வாங்குவாங்க, எவ்வளவோ நடக்கு. அதனால் வந்து நம்ம ஒரு நல்ல முறையில் நம்ம டைரக்ட் ஓனரோட நல்ல முறையில் சுபமாக முடிச்சு கொடுப்போம். நம்ம ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து இவங்க வந்து 85 லாக்ஸ் சொல்கிறாங்க. நெகசபிள், டைரக்ட் ஓனர், நெகசபிள்னா ஸ்லைட்லி நெகசபிள். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால தான் நம்ம சேனல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகுது. மீண்டும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வீடு வாங்குறதுக்கு டைரக்ட் ஓனர் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விடுற விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை அடைவாங்க. முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.